இந்து முன்னணி, விசு இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ் என்ற போர்வையில் நிறைய இருந்தால் கூட ஒரே அரசு பிஜேபி அரசு. அந்த அடிப்படை அதை போலவே தமிழ்நாட்டில் இந்த இரண்டு திராவிட பூதங்களுக்கும் மாற்றாக தமிழ் தேசிய அரசியலில் அரசியல் என்று வந்தால் நாம் தமிழர் கட்சி அரசியலை ஆதரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் அந்த வேலை செய்து கொண்டோம். அதிமுக திமுக இதற்கு எதிரான ஒரு அரசியலா, இல்லை வந்து இளம் தலைமுறைக்கான ஒரு அரசியலா, இல்லை தமிழ் தேசிய கருத்தில் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பேச வந்து மறந்துட்டாங்க அல்லது செயல்படுத்த மறந்துட்டாங்க, இதனால தான் நாங்கள் நாம் தமிழர் வந்து ஆதரிக்கிற ஒரு அரசியலா, என்ன அரசியல் இது? இல்லாதது இந்திய தேசியம், பொல்லாதது திராவிட தேசியம், மெய்யானது தமிழ் தேசியம். மக்கள கூட்டணி அவங்க ஏற்படுத்தும் பொழுதும் அதிமுக திமுக மாற்றாக தான் சேர்ந்து திரு திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்களாம் வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு சரிவை சந்திச்சுட்டு மறுபடியும் வந்து திமுக கூட வந்து இருந்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய களத்தில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள்னா உங்கள் பேருக்கு என்ன பொருள் நான் சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகள்னா விடுதலையை நோக்கி தானே, ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் விடுதலை. சரி, என்னாச்சு, நாலு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் ஒடுக்கப்பட்ட தமிழர்களுடைய விடுதலை வென்றாகுமா? அது ஒரு முதற்கட்ட படி தானே, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? படிப்படியே போயிட்டு தானே இருக்காங்க. அதாவது விமர்சனங்கள் சீமான் மீது இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் புறந்தள்ளிட்டு வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கு. வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைக்கக்கூடாது, என்னைய மாதிரி ஆட்கள். இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி நாம் தமிழருக்கு இருக்குன்ற இந்த உறுதியில் சொல்கிறேன். வெற்றி இப்போ ஏற்கனவே திரு சீமான் அவர்கள் வந்து பொது இடங்களில் சில இடங்களில் வந்து ரொம்ப கட்டற்று செயல்படுகிறார். குறிப்பாக வந்து அந்த செருப்பு காட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாச்சுங்க. என்னுடைய எச்சில் தான் கட்சி நடத்துறீங்கிற விஷயங்கள்லாம் வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் பேசக்கூடிய அந்த சொல்லாளர்களையும் செய்கைகளையும் வந்து தவிர்க்கலாம் நினைக்கிறீங்களா? அவர் அவருடைய மேடையில் அவர் செருப்பை தான் அவர் கையை தான் தூக்கி காட்டினாங்க. மாண்புமிகு மாட்சிமை தாங்கிய சட்டப்பேரவையில் செருப்பு கொண்டு வீசியிருக்கீங்களே, அதுக்கு என்ன விடை சொல்கிறீங்க? ரகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகின்றது. எப்போவுமே உள்ளாட்சி தேர்தல் என்பது எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கின்றதோ அந்த கட்சிக்கு சாதகமான ஒரு தேர்தலாக தான் உள்ளாட்சி தேர்தல் இருக்கும் அப்படின்ற ஒரு பரவலான ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இந்த நிலையில் வந்து நீங்கள் உட்பட 13 அமைப்புகள் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எதற்காக இந்த ஆதரவு? பொதுவாக மக்களுக்கு தெரியும், உள்ளாட்சி அது பேரூராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், மாநகராட்சியாக இருக்கலாம், அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தண்டுகிற வரிப்பணம் அரசு ஒதுக்குகிற சாலை போடுவதற்கு, குடிநீர் கொடுப்பதற்கு, மின் இணைப்பு கொடுப்பதற்கு, மற்ற தேவைகளுக்காக ஒதுக்கக்கூட இருப்பான எல்லாவற்றையும் இன்றைய வரைக்கும் பெரும் ஊழல், முறைகேடு. எதுக்கு இவ்வளோ போட்டி வருது? நீங்கள் உள்ளாட்சி மன்றத்தில் மாநகராட்சியை விட்டுருவோம், இங்கே பெரிய அரசியல் நடக்கும், பேரூராட்சியை எடுத்துக்கொள்வோம். அந்த பேரூராட்சியில் திடீர்னு வந்து வேட்பாளர்களை போடுவாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு சமூக சேவை செய்திருக்க மாட்டான், ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்க மாட்டான், திடீர்னு வந்து போட்டிடுவான். எதுக்காக போட்டிடுறான்? இப்போ அதில் இந்த மறைமுக தேர்தல், தலைவர், துணைத்தலைவர், மாநகர மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர், துணைத்தலைவர், மறைமுக தேர்தல். அப்படியானால் இது பணப்பேரம் நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஏற்கனவே இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக பேரெழுச்சியோடு இன்றைக்கு ஒரு பொதுமக்கள் இயக்கமாக, வெகுஜனம்னு பொது உடைமைக்கத்தில் வெகுஜன இயக்கம்னு சொல்லுவாங்க, பல பொதுமக்கள் இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மலர்ந்து வருது. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு இந்த கரிச்சோருக்கும் காசுக்கும் மதுவுக்கும் அடிமையாகாத சிந்திக்கக்கூடிய வாக்காளர் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக புதிய தலைமுறையினர், புதிய வாக்காளர், அவர்கள் ஒரு மாற்று அரசியலை தேடுறாங்க. அந்த மாற்று அரசியலை அந்த இடத்தை நிறைவு செய்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த செயற்பாடு, பேச்சு, எடுத்து வைக்கிற கொள்கைகள், இதெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கு. எனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் முதல்ல போட்டிட்டு, நானே கூட நாம் தமிழரில் போட்டிட்டேன் திருநெல்வேலி தொகுதியில், இப்போ ஏறக்குறைய ஒரு 500,000 வாக்குகளை பெற்றோம். 2019 நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில்
17 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி. அப்படியானால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பெருகுது தானே? அப்போ இதுவரைக்கும் வந்து ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தான் வாக்களித்து கொண்டிருக்கிறோம். 67க்கு முன்பு காங்கிரஸ் கட்சி. அப்போ ஒரு மாற்று அரசியலை தேடும்போது ஒரு உண்மை நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கவுமான ஒரு தூய அரசியலை கொடுப்பேன் என்று சீமான் எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அது இளைஞர்களை ஈர்க்கு. இப்போ என்னை போன்றவர்கள் ஏறக்குறைய 41 ஆண்டு காலமும் இந்த தமிழ் தேசிய களத்தில் இருக்கிறோம். நான் 23 ஆண்டுகள் ஐயா பல நெடுமாறனோடு பயணித்திருக்கிறேன் தமிழ் தேசிய களத்தில். 83 இலங்கையில் இனக்கலவரம் வெடித்த காலகட்டத்திலிருந்து ஐயாவோட தொடர்பு. 88 நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழர் தேசிய இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கணும். ஐயா இப்போ வந்து தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர். அவர் அந்த அமைப்பை பெயரே எடுத்துவிட்டு தமிழர் தேசிய இயக்கமாக இயங்கும்னு சொல்லி அவரை தலைவராக கொண்டு நாங்கள் இயங்கணும். அப்போ எங்களுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், இந்த இரண்டு போதங்களையும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அந்த இயக்கத்தை நடத்தணும், அதற்காக போராடணும். ஆனால் முடியலை. ஆனால் இப்பொழுது தான் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு தான் ஒரு எளிய தமிழனாக, பட்டிக்காட்டிலிருந்து வந்த தமிழனாக செந்தமிழன் சீமன், அவருக்கு ஒரு பெரிய பின்புலமெல்லாம் இல்லை, என்ன ஒரே ஒரு அடையாளம் திரைப்பட இயக்குனர். திரைப்பட இயக்குனர் கூட ஒரு பெரிய புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரும் இல்லை, ஒரு இன உணர்வு உள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற அடிப்படையில் அந்த அறிமுகம் தானே தவிர, ஆனால் அவருடைய நாடெங்கிலும் அவர் பேசாத இடமே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு இருக்குது. ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், கே ஏ மதிலகன் போன்றவர்கள்லாம் இப்படி தான் பேசி இயக்கம் கட்டினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதற்கு பிறகு மேடை பிச்சென்றாலே ஒரு அருவறுப்பு, வெறுக்கத்தக்க மேடை பிச்சு கூட்டங்கள் கூடுவதில்லை. பெரிய தலைவர்கள் வைகோ போன்றவர்கள் மற்றவர்கள் பேசினா தான் கூட வருமே தவிர பேச்சாளர்கள் போய் பேசினா கூட்டம் வருவதில்லை. அதை மாற்றி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மீண்டும் தமிழ் உணர்வு பேச்சுக்களை கேட்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கியிருக்கு. எனவே தான் ஒரு மாற்று அரசியல் நோக்கி பயணிக்கிற எங்களை போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய நிலை. இன்றைக்கு 13 அமைப்புகள், தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம், நம்முடைய சோழன்மு கலைஞம் அவர் செந்தமிழன் சீமான் கூடவே இருக்கிறாரு, தமிழர் நலம் பேர் இயக்கம், முத்துப்பாண்டி மருது மக்கள் இயக்கம், அதே போல் தாயக தமிழர் கட்சி செந்தில் மல்லர், முல்லை நில தமிழர் விடுதலை கட்சி கரும்புலி கண்ணன், தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் பேரவைங்கிற பேரில் அண்ணன் நடராஜன், இப்படியான தலைவர், தமிழ் தேசிய படைப்பாளிகள் பேரவை குமரேசன், தாயக தமிழர் கட்சி தலைவர் பாண்டியன், மண்ணின் மைந்தர் கட்சி கனகமுத்து போன்ற 13 தலைவர்கள், நான் தான் எல்லாம் அங்கங்கே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இவர்களை எல்லாம் பேசி ஒரு கூட்டறிக்கையில் கையெழுத்தெல்லாம் வாங்கி இன்றைக்கு வெளியிட்டோம். அந்த வகையில் இன்னும் பிற தமிழர் அமைப்புகள், தமிழ் இயக்கங்கள், பேரவைகள், பேராயங்கள் நிறைய இருக்குது நாடு முழுவதும் இருக்குது. அங்கங்கே அங்கங்கே சிறு சிறு குழுக்களாக, சிறு சிறு இயக்கங்களாக இருக்கும். எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து எப்படி இந்து முன்னணி, விசு இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ்ஸு என்ற போர்வையில் நிறைய இருந்தால் கூட ஒரே அரசியல், பிஜேபி அரசியல், பாசிச பாஜக அரசியல், தாமரை சின்னம், அந்த அடிப்படை அதை போலவே தமிழ்நாட்டில் இந்த இரண்டு திராவிட பூதங்களுக்கும் மாற்றாக தமிழ் தேசிய அரசியலில் எல்லோரும் இயக்கம் வைத்துக் கொள்ளலாம், தனி கொடி வைத்துக் கொள்ளுங்கள், கொள்கை வைத்துக் கொள்ளுங்கள், போராடுவாங்க, அங்கே போராடுவோம், அரசியல் என்று வந்தால் நாம் தமிழர் கட்சி அரசியலை ஆதரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் அந்த வேலையை செய்து கொடுக்கணும். அது இன்றைக்கு ஓரளவு எங்களுக்கு 13 இயக்கங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாக தான் கருதுகிறோம். இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 13 அமைப்புகள் ஆதரிச்சிருக்கீங்க. இந்த ஆதரிப்பு அப்படின்றது வந்து அதிமுக திமுக இதற்கு எதிரான ஒரு அரசியலா, இல்லை வந்து இளம் தலைமுறைக்கான ஒரு அரசியலா, இல்லை தமிழ் தேசிய கருத்தில் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பேச வந்து மறந்துட்டாங்க அல்லது செயல்படுத்த மறந்துட்டாங்க, இதனால தான் நாங்கள் நாம் தமிழர் வந்து ஆதரிக்கிறோம் அரசியலா, என்ன அரசியல் இது? திராவிட அரசியலே தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான நிலை தான். இப்போது தொடக்கத்தில் மறைமலடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் 1916. அதற்கு பிறகு நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முத்தமிழ் காவலர் கியாப்பு விஸ்வநாதன் வெள்ளைக்காரர்களிடமே நேரடியாக பேச்சுரை நடத்தி தமிழ்நாட்டை விடுதலை செய்வது என்கின்ற நோக்கத்தில், அப்போ நீதி கட்சி தான் ஆளுங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய, அதாவது சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த நிலையில், ஆனால் அது பணக்காரர்கள் கட்சியாக இருக்கிறது, பழைய மன்னர்களின் கட்சியாக இருக்கிறது, மிட்டா மிராஸ்தார் பட்டா ஜமீன்தார் கட்சியாக இருக்கிறது, அதை பாமரர்களின் கட்சியாக மாற்ற வேண்டும், பொதுமக்கள் கட்சியாக மாற்ற வேண்டும், வெகு தமிழர்கள் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று தான்
அவர் அந்த நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருந்த பெரியார் ஈவேராவை சந்தித்து, அவர் ஒரு பெரிய மனிதர், அரசியலில் அறிமுகமானவர், அவரை நீதி கட்சிக்குள் கொண்டு வந்து தலைவராக்க வேண்டும், தலைவராக்கி ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைத்து தமிழ்நாட்டை விடுதலை செய்யுங்கிற நோக்கத்தில் தான் நீதி கட்சியின் பெயரை தமிழர் கழகம், அப்போ தமிழ் தேசிய அடிப்படையில். ஆனால் அவங்க வந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் பார்க்கல, எல்லாரையுமே இணைத்து கொண்டு தமிழர் கழகம் என்று தீர்மானிக்கலாம் என்றால் 44 சேலத்தில் மாநாடு போட்டு அப்படி ஒரு முடிவெடுக்கலாம் என்று வரும்போது, அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைத்தது போல் தமிழர் கழகத்தை திராவிடர் கழகமாக பெயர் மாற்றிட்டாங்க. அப்போ திராவிடர் கழகம் போது தெலுங்கர்கள், தமிழர் கழகம் என்ற தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் நாமெல்லாம் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்ற எண்ணத்தில் திராவிடர் கழகமாக மாற்றினாங்க. ஆனாலும் கேபி விஸ்வநாதன் விடலை, அவரால் இயக்கம் நடத்த முடியல. அந்த அது ஒரு பெரிய பூதம் போல் அன்றைக்கும் அப்படி தான் வந்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் தந்தி சீபா ஆதித்தனர் 1938 தமிழ் ராஜ்ய கட்சின்னு தொடங்கினார். அவருக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் இருந்தது, ஆனாலும் அந்த இயக்கத்தை நடத்த முடியலை. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே சிலம்பச்சோழர் மாப்போசி தமிழரசு கழகம்னு தொடங்கினார். அப்போ அவர் இந்திய தேசிய பார்வை உள்ளவராக இருந்தால் கூட மொழிவெளி தேசிய இனங்களுக்கான அந்த சுயநிர்ணய உரிமை, தன்னுரிமை வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். மொழிவெளி மாநிலங்களை பிரிக்கும் போதும் வடக்கல்லை, தெற்கல்லை, மேற்கல்லை போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போ திருத்தணியெல்லாம் மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்த்தார். குமரியில் பெரும்பகுதியை தமிழ்நாட்டோடு தெற்கல்லை போராட்டத்தில் துணை நின்று சேர்த்தார். ஆனாலும் தமிழரசு கழகத்தை ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக அவரால் வளர்க்க முடியல. அப்போ முத்தமிழ் காவலர் முயற்சி வெற்றி பெறலை, அதே போல் நம்முடைய ஆதித்தனார் முயற்சி வெற்றி பெறலை, மாப்போசி முயற்சியும் வெற்றி பெறலை. திமுகவிலிருந்தே அண்ணாவோட முரண்பட்டுக்கிட்டு சொல்லின் செல்வர் சம்பத், திமுகவில் அண்ணாவுக்கு அடுத்திருந்தவர், பெரியாரினுடைய வாரிசு, அவர் தமிழ் தேசிய கட்சினே ஒரு கட்சியை தொடங்கினார். ஆனாலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவரால் நிற்க முடியாமல் பிறகு பேராய கட்சியில் காங்கிரஸில் போய் காமராஜரோடு போய் சேர்ந்துட்டார். அதற்கு பிறகு நெடுங்காலம் திராவிட அரசியலே போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் 83 சுலை கலவரத்துக்கு பிறகு ஐயா பல நெடுமாறன் முயற்சியில் நாங்கள் 88 ஒரு பெரிய தமிழ் தேசிய இயக்கமாக அது கட்டமைக்கலாம், தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தலாம், இந்த ரெண்டு அரச கட்சி கழகங்களுக்கும் மாற்றாக தமிழர் கட்சியை கொண்டு வரலான்னு ஒரு பெரிய முயற்சி செய்தோம். 1990 தஞ்சையில் இருந்து தொடர்பாக ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு செய்யும். அந்த மாநாட்டை அன்றைக்கு இருந்த திமுக அரசு ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்போ அந்த மாநாட்டை தடை செய்து விட்டேன், அந்த மாநாடு நடைபெறல. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், தடா பொடா, விடுதலை புலிகள் மீதான தடை, புலிகளுக்கு ஆதரவாக, தமிழீழத்துக்கு ஆதரவாக யார் பேசுகிறாலும், இப்போ நானே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இருந்தேன். 90 இந்த மாநாடு தடை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள்லாம் இந்த வேலை செய்கிறாங்கன்னு நான் இப்போ மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அயனாபுரம் ஸ்ரீ முருகேசன் நம்முடைய அண்ணன், அவர் மாவட்ட தலைவர், நான் மாவட்ட செயலாளர், ஐயா பல நெடுமாறனுடைய உதவியாளர் மூர்த்தின்னு நாகர்கோவில் அந்த தம்பிங்க, அவர் உதவியாளர், எங்கள் மூணு பேரும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. அப்போ அந்த முயற்சி கைகூடலை. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் எனப்படுகொள் 2009, அந்த தளத்தில் இருந்தால் சீமான் எழுகிறேன். எனவே நாங்கள் இரண்டு கழகங்களுக்கு மாற்றாக தமிழ் தேசியம்னா இல்லாதது இந்திய தேசியம், பொல்லாதது திராவிட தேசியம், மெய்யானது தமிழ் தேசியம், மெய்யான தமிழ் தேசியத்துக்கு மக்களை அணிதிரட்டுகிற நோக்கத்தில் தான் இப்போ அந்த அணிதிரட்டுகிற முயற்சி வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. எனவே தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் வந்து குறிப்பிட்டிருந்தார், நிறைய அவர்கிட்ட கேட்கும்பொழுது கேள்விகளில் வந்து இன்றைக்கு குறிப்பாக வந்து நாம் தமிழர் பேசுகின்ற தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் பேசியது தான் தம்பிகள் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனாலுமே நாங்கள் வந்து இன்றைக்கி திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிறோன்னா இருக்கிற கலா யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா மக்கள் அப்படி தான் இருக்காங்கன்றப்போ அந்த கலா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் வந்து நாம் எப்படி ஒரு மக்கள் சேவை செய்ய முடியுமோ அந்த தளத்துக்கு தான் இன்றைக்கி விசிகா வந்து இருக்குன்றது சொல்லிட்டு திரு திருமாவளவன் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது இந்த மாதிரி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி குறிப்பாக மக்கள் கூட்டணி அவங்க ஏற்படுத்தும் பொழுதும் அதிமுக திமுகக்கு மாற்றாக தான் சேர்ந்து திரு திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்களாம் வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு சரிவை சந்திச்சுட்டு மறுபடியும் வந்து திமுக கூட வந்து இருந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து திரு சீமான் அவர்களும் வந்து இன்னும் அந்த வெற்றி அப்படின்ற இடத்துக்கு வந்து வராமல் ஒரு கணிசமான அளவில் வாக்கு வங்கிகள் உயர்ந்துட்டு தான் வராரு. அப்போது சீமான் அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய களத்தில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கா? இப்போ தம்பி தொல் திருமாவளவன் சிறந்த பேச்சாளர், விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர்,
அவருடைய தலைமை விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாடுகள்னு தான் தொடங்குது. ஆனாலும் விளிம்பு நிலை தமிழர்களுக்கான ஒரு அமைப்பாக தான் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் போட்டிட்டதுனால உடனே எல்லா தமிழர்களும் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்ல முடியலை. அவர் எல்லா தமிழர்களுக்குமான தலைவராக வர வேண்டும் என்ற என்னை போன்றவர்களாம் நினைத்தோம். ஏன், தமிழின போராளி மருத்துவர் ஐயாவே 2004 இந்த தமிழ் தேசிய எழுச்சி வர வேண்டும், தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னிலையில் வர வேண்டும் என்பதற்காக தான் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொல் திருமாவளவன் தொடங்கும்போது அவருடைய தலைமை ஏற்றார். தமிழின போராளி மருத்துவர் ராமதாஸ் ஐயா திருமாவளவன் தலைமையேற்றார். நீண்ட நெடுங்காலமாக மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்த ஐயா பல நெடுமாறன் தொல் திருமாவளவன் தலைமையேற்றார். அதேபோல் மதுரை மருத்துவர் சேதுராமன், எல்லா தமிழர் அமைப்புகள் அனைத்துமே திருமாவளவனை ஒரு விளிம்பு நிலை தமிழன் இளைஞராக இருக்கிறாரு, வீர் கொண்டு எழுவார் என்ற நம்பிக்கையில் அவர் தலைமை ஏற்றோம். அதுவே பின்னால் வந்து என்னாச்சு, வெற்றி பெற முடியலை. மக்களுடைய மனநிலை அறிந்தனா மக்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்காங்க, காசுக்கு அடிமையிட்டாங்க. இந்த திராவிட கட்சிகள் அடிமைக்கிட்டு, கறி சோறுக்கு அடிமைக்கிட்டு, மதுவுக்கு அடிமைக்கிட்டு. அப்போ இதிலிருந்து இந்த மக்களுக்கான விடுதலை சிறுத்தைகள்னா உங்கள் பேருக்கு என்ன பொருள் நாங்கள் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள்னா விடுதலையை நோக்கி தானே, ஒடுக்கப்பட்ட தமிழர்களின் விடுதலை. சரி, என்னாச்சு, 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் ஒடுக்கப்பட்ட தமிழர்களுடைய விடுதலை வென்றாகுமா? அது ஒரு முதற்கட்ட படி தானே. அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? இல்ல, படிப்படியே போயிட்டு தானே இருக்காங்க. படிப்படி இப்போ சிம் இப்போ நீங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு. 2006 வாக்கில் கட்சி தொடங்கினாரு, தனித்து தான் நின்றாரு. 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றாரா இல்லையா? அவர் அதிமுகவோட 2011 கூட்டணி சேர்ந்தார். அது என் போன்றவருடைய கருத்தை மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஏற்காததுனால வந்த விளைவு. நான் சொன்னேன் ஐயாட்டே, ஐயா நீங்கள் ஏற்கனவே 2004 திமுக கூட்டணிக்கு போனீங்க, 2006 திமுக கூட்டணி, 18 சட்டமன்ற உறுப்பினர். மறுபடியும் நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து 2009 அதிமுக கூட்டணியில் மாறிட்டோம். 3 ஆண்டுகளில் மறுபடியும் நம்ம அணி மாறக்கூடாது. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய நிலை இல்லை. நான் மக்களுடைய மனநிலை அறிந்து சொல்கிறேன். அவர் அடிக்கடி சொல்கிறார், கூட்டணி அமைக்கும் போது மக்களுடைய நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மக்கள் தலைவர் MGR சொல்லியிருக்காங்க. மக்களுடைய மனநிலை திமுக ஆதரவாக இல்லை, நாம் அதிமுக கூட்டணியில் இருப்போம். மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டால் நம்ம என்ன வேணாலும் திமுக விமர்சனம் பண்ணி பேசலாம். திமுக கூட்டணிக்கு போனால் எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். குறிப்பாக நாம் இந்த இடத்தை, அதாவது அதிமுகவில் நாம் இடத்தை கைவிட்டு விட்டால் அந்த இடத்துல விஜயகாந்த் வந்து உட்கார்ந்தோம்னு ஐயாக்கிட்டே பேசணும், எழுதியே கொடுத்தேன். சிறப்பாக இருக்குது, நான் அன்புமணி ராமதாஸுக்கு சொல்கிறேன்னார். அப்புறம் முடிவு மாறி போச்சு. என்னாச்சு, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நிலை என்னாச்சு, உடல்நிலை சரியில்லை என்பதெல்லாம் வேறு. அவருடைய கட்சி நிலை என்னாச்சு, ஒரு தலை ஒரு அப்போ அவரை மட்டுமே நம்பிய கட்சியா? எப்படி, ஒரு இயக்கம் என்பது எல்லோரும் சேர்ந்து தானே. அந்த இப்போது நாம் தமிழர் கட்சி நீங்கள் மாற்று அரசியலுக்கு வரும்போது படிப்படியாக படிப்பு உடனே வெற்றி பெற முடியாது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, மாமலைகள் திராவிட கழக இயக்கங்கள். நான் சொல்கிறேன், இப்போது நம்ம பேசுவோமே, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே நிற்கட்டும், அதிமுக தனித்தே நிற்கட்டும், 2 பொது உடைமை கட்சிகள் தனித்தனர். நீண்ட காலமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தானே, பெரிய பெரிய ஈகிகளை கொண்ட கட்சிகள். நம்ம அதை அவங்களை குறைத்து மதிப்பிடலை. 2 பொது உடைமை கட்சிகளுமே நம்ம குறைத்து மதிப்பிடலை. அவங்களுடைய அகில இந்திய கண்ணோட்டத்துக்கு நம்ம எதிரானவர்கள், நம்ம அதை மறுக்கிறோம். ஆனால் பெரிய ஈகிகளை கொண்ட கட்சி, தியாகிகளை கொண்ட கட்சி, பாரம்பரிய மிக்க கட்சி தனியாக நிற்கட்டும். பாரதிய ஜனதா கட்சி தனி இப்போ உள்ளாட்சி மன்றத்தில் தனியாக நிற்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் திருநெல்வேலி சட்டமன்றத்தில் 9R நாகேந்திரன் வெற்றி பெற்றார் அதிமுக கூட்டணியில். இப்போ 30 பகுதிகளில் தான் மாநகரசில் இவங்க நிற்கிறாங்க. எவ்வளோ வாக்கு வாங்குறாங்கன்னு பார்த்துருவோமே இல்லையா? அப்போ எல்லா கட்சிகளும் தனித்தே நின்றால் 2024 விட்டுருவோம் நாடாளுமன்றம், 2026 அரைகோல் விடுத்து சொல்லுவோம், அனைத்து கட்சிகளும் தனித்தே நின்றால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். இதில் ஐயமே கிடையாது. அப்போ தெரிஞ்சுக்கோங்கள. எனவே கூட்டணி அனைத்து கட்சிகளும் வந்து தனித்து நிற்கணும், நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் வந்து சொல்வதை பார்த்தா இது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இப்போ வெற்றி பெறுவதற்காக கை கூட்டுறாங்க, இதை நம்ம எப்படி வந்து விமர்சனம் பண்ண முடியும்? இவங்க கூட்டணியில் சேர்ந்து சேர்ந்து மாறி மாறி கூட்டணி வைக்கும். நம்ம மற்றவர்களை விடுமா, எங்கள் ஐயாவை எடுத்துக்கொள்வோம், மருத்துவர் ஐயாவை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு பெரிய சமூக பின்னணி உள்ளவர். நீங்கள் 2004 2006 2010 வரைக்கும் தைலாபுரத்தை நோக்கி மக்கள் படையெடுத்தாங்க. எந்த சிக்கலர்னால் ஐயா கவனத்து கொண்டு போனாங்க. ஊடகங்கள் பூரா 8 செய்தி இல்லை, அவருமே வந்து மாத்திமா தானே கூட்டணி வச்சு அதான் சொல்கிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை கூட்டணியில் போகும்போது சிதறி போகுது தானே. நீங்கள் கூட்டணியில் இப்போ திருமாவளவன் எதை சாதிக்க முடியும் நான் கேட்குறேன். என் தம்பியை மற்றவங்களை விட்டுறோம். என் தம்பி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி,
அவர் அவர் அதிமுகவில் இருந்திருக்கார் கூட்டணியில், திமுகவில் இருந்திருக்கார். நீங்கள் சொன்னது போல் தனித்து நின்றார். 2016 தானே தனித்து நிற்கும்போது ரவிக்குமார் ஒரு கருத்தை பரப்பினார். இந்த மக்கள் நல கூட்டணி இதுவரை சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாட்டில் விளிம்பு நிலை தமிழர்கள் முதலமைச்சராக வர முடியலை, ஏன் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டார் ரவிக்குமார். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையான எதிர்ப்பை பற்றி அந்த மக்கள் நல கூட்டணிக்குள்ளே விஜயகாந்த ஏன் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாங்க நான் கேட்குறேன். அவர் இந்த மொழிக்கு, இனத்திற்கு, நிலத்திற்கு ஏதாவது பாடுபட்டாரா? நன்கொடை கொடுத்துருப்பார், நலத்திட்ட உதவி வழங்கியிருப்பார் அவருடைய சுவைஞர் மன்றத்திலிருந்து. மொழிக்கு, இனத்துக்கு, நிலத்திற்கு, அல்லது பக்கத்தில் போராடிய ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவருடைய பங்களிப்பு என்ன? எங்கள் அண்ணன் வைகோவே அவரை அறிவித்தார் முதலமைச்சர்னு. வைகோக்கு இல்லாத தகுதி விஜயகாந்துக்கு உண்டா? இதே நம்முடைய தோழர் ராமகிருஷ்ணன் அவர் பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஒரு கூட்டத்தில் சந்திக்கும் போது அந்த பக்கம் நல்ல கண்ணையா இருந்தார், எங்கள் ஊருக்கார் தான், அவர் ஊர் என் ஊர் ஒன்று, ஜி ராமகிருஷ்ணன், ஜி ராமகிருஷ்ணன் இந்த பக்கம் இருந்தார். அவரை நான் இப்போ நெருங்கி பழகுனதில்லை. அவர்கிட்ட தோழர் எனக்கு ஒரு ஐயம் கேட்கலாமான்னு, என்ன கேள்விகள், எந்த கேள்வியாக இருந்தாலும் விடை சொல்லுவதான் மார்க்சியம் கேளுங்கன்னாரு. அதுதான் வேண்டும் ஐயா தோழர் அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய ஈகைகளை கொண்ட கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்களிப்பை நல்கிய கட்சி. இன்றைக்கும் அரசியல் அடிப்படையில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும், ஒரு ஏழை எளிய குடிமகனுக்கு, பொதுமக்கள் ஏதாவது ஒரு பங்கம் வந்தால், ஒரு ஊறு நேரக்கூடிய நிலை வந்தால், ஒரு தோழன் இருந்தாலும் செங்கோடியை பிடித்து கொண்டு போராடக்கூடிய நிலை. அந்த வகையில் இந்த கட்சி மீது எனக்கு அளப்பரிய மதிப்பு உண்டு. ஆனால் தோழர், இவ்வளவு பெரிய இயக்கத்தை சார்ந்த நீங்கள் எதுக்கு விஜயகாந்த் தலைமையின்கள் இணைந்தீங்க அப்படின்னு? சில கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியாத தோழனார், அனைத்து கேள்விகளுக்கும் விடை சொல்லுவதான் மார்க்சியம் தோழர்னே. முகத்தை அந்த பக்கம் திரும்பிட்டார். பிறகு பேசுவோம் தோழர். நான்கு கட்சிகள் நான் கேட்குறேன், அப்புறமா தான் விஜயகாந்த் அவருடைய கட்சி தேமுதிக. நான் என்ன சொல்கிறேன், ஏன் என் தம்பி திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளரை ஏன் அறிவிக்கலை? சுனில்குமார் சுண்டே பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சியில் இயல்பாக ரெண்டு முறையும் முதலமைச்சர் ஆகிட்டாரு. பெரியாரை பிறக்காத பஞ்சாபில் இன்னைக்கு முதலமைச்சர் பட்டியல் பிரிவை சார்ந்தவர். பெரியார் பிறக்காத பீகாரில் நிதிஷ்குமாருக்கு அடுத்து அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது அடுத்த முதலமைச்சர் தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த மாஞ்சு முதலமைச்சர் ஆனார். ஏன் சமூக நீதியின் பிறப்பிடத்தில் முதலமைச்சரை விடுங்க, ஒரு துணை முதலமைச்சரை ஏன் வர முடியல? அதையும் விடுங்க, திராவிட இயக்கத்தின் அதையும் விடுங்க, பட்டியல் பிரிவை சார்ந்த மூன்று பேர் இன்றைக்கு அமைச்சராக இருக்காங்க. அவங்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? கடை கூடி அமைச்சர், ஏன் ஒரு பொதுப்பணித்துறை கொடுக்குறது? காமராஜர் கொடுக்கலையா கக்கனுக்கு? பரமேஸ்வரனுக்கு இந்த அறநிலையத்துறை கொடுக்கலையா? ஒரு பொதுப்பணித்துறை கொடுக்குறது, அல்லது வந்து ஒரு நிதித்துறை கொடுக்குறது? அவங்க மூணு பேரையும் எங்கே, மூணு பிரிவு பட்டியல் பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்காங்க, கடை கூடியில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாட்டு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தான் இப்போ சீமான் அப்படி இல்லை, பொது தொகுதிகளிலும் நானும் தம்பி கூட இருந்தேன். அவரை நான் கடுமையாக சில வேலைகளில் விமர்சனம் செய்திருக்கிறேன், அது வேறு. ஆனால் பொது தொகுதிகளிலும் ஏறக்குறைய 24 இடங்களில் பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு இடம் கொடுத்தாரு. இப்போ ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்லையே, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க, நாங்கள் தகுதியின் அடிப்படையில் போட்டி போட்டு முன்னேறி கொள்கிறோம், கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அரசியலாக முன்னேறி கொள்கிறோம் என்று ஒரு பெரிய இயக்கமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னோடியாக செந்தமலன் சீமான் பொது தொகுதியில், இப்போ நானே பட்டியல் பிரிவு தமிழன், என்னை திருநெல்வேலியில் நிறுத்தினார். நான் மாட்டேன்னு, வேண்டாம் தம்பினேன், இல்லை இல்லை நீங்கள் நிற்கணும்னார். ஏன்னா அப்போ ஒரு மாற்று அரசியல் என்பது இதுதானே மாற்று அரசியல்? ஒரு ஒரு பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட சமூகம், அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கேட்கணும், விடுதலை வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் இந்த கோரிக்கை வலிமை பெறுவதற்கு முன்பே பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களை பொது தூக்கில் நிறுத்தினார். இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஒரு முறை நாடாளுமன்றத்துக்கு திருச்சியில் தலித் தெளிவு மொழி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அவர் பொதுச் செயலாளர் விலகி வந்ததுனால கொடுத்தாங்க, ஆனாலும் கொடுத்தாங்க. இன்னும் சொல்கிறேன், பார்ப்பன சமுதாயம் என்று எல்லாருக்கும் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா. பேரவைத் தலைவரை யாரை வைத்திருந்தது? தனபால் அவர்களை. யார் அவர்? பட்டியல் சமூகம் கடைசியில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு முறை வரும்போது நானே தொலைக்காட்சியில் பார்த்தேன், இந்த அம்மா வந்து உட்காந்துட்டாங்க முதலமைச்சர், பேரவைத் தலைவர் வரும்போது மரபு எல்லோரும் எழுந்து நிற்கணும். இன்றைக்கு நிலை என்ன? எனவே தான் இந்த நிலைகளை மாற்றுவதற்கு தான் நாம் தமிழர். இப்போ செந்தமல் சீமன் அதை பற்றி பேசுகிறாரு. இப்போ பட்டியலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கின்ற அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு முழுமையான ஆதரவை அவர் கொடுக்குறாரு. எல்லா பட்டியல் பிரிவுள்ளவர்களும் விவாதிக்கலாங்க, அது இந்த
இல்லை சொல்கிறேன், அந்த பட்டியலில் பட்டியல் பெரிய லோன் பொது இடத்துல கொடுக்குறாருங்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மிக மிக சிறுபான்மை இல்லை, அந்த பட்டியல் சமூகத்திலேருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு தேவேந்தர் குலவியலாளர் அவருடைய எண்ணமாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய சில பேரே வந்து இல்லை இது வந்து எங்களுடைய உரிமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டுலாம் இருக்காங்க. ஸோ அது நம்ம அந்த விஷயத்தை அப்படியே அது போகட்டும், அது போகட்டும், நம்ம அதை இன்னொரு தளத்தில் வைத்துக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ மண்பாண்டம் செய்யக்கூடிய பிரிவு தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சியிலையும் எங்கேயாவது குறைவானவர்கள் இல்லை, எண்ணிக்கை குறைவானவர்கள், முகமளிப்பு செய்யக்கூடிய மருத்துவர்கள், துணி விழுக்கும் தோழர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அவங்கள துணி விழுக்கும் தோழர்கள்னே சொல்கிறாரு, துணி விழுக்கும் தோழர்கள்லாம் இந்த திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இடம் கொடுத்துருக்கு? ஆனால் எந்த வலிமையுமே இல்லாமல் கொள்கை வலிமை மன வலிமையை மட்டுமே அடித்தளமாக கொண்டு எல்லா பிரிவு தமிழர்களும் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பாருங்கள், உள்ளாட்சி மன்றத்தில் இளம் பெண்கள், முதியவர்கள், வயதான மூதாட்டிகள், எந்த ஏழை பணக்காரன், சமூக குல வேறுபாடு, சமய வேறுபாடு, எந்த சிக்கலுக்கும் எந்த விவாதங்களுக்கும் துளியும் இடமின்றி எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறார். அப்போ இதைத்தான், இதுதான் மாற்று அரசியல், அதுலேயும் தமிழ் தேசிய அரசியல். எனவே தான் நாங்கள் 1000 திறனாய்வுகள், அதாவது விமர்சனங்கள் சீமான் மீது இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் புறந்தள்ளிட்டு வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கு. வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைக்கக்கூடாது, என்னே மாதிரி ஆட்கள் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி நாம் தமிழருக்கு இருக்குன்ற இந்த உறுதியில் சொல்கிறேன். வெற்றி இப்போ ஏற்கனவே சிற்றூராட்சி தேர்தல் நடந்ததுல, அதில் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 30-35 பேர் வந்திருக்கிறாங்க. அவருடைய நிர்வாகங்களை ஆண்டுதோறும் 6 மாதத்துக்கு ஒருக்க வரவு செலவு கணக்கு போட்டு துண்டறிக்கை போட்டு வீடு வீடாக கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் உடனே கேளுங்க. அதையும் தாண்டினா தகவல் பொருகை உரிமை சட்டம் இருக்குது, அதில் கேளுங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறேன்னு. அவ மக்கள் பாராட்ட தானே செய்கிறான். கிட்டத்தட்ட 30-35 இடத்துல ஊராட்சி தலைவர்களாக நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்காங்க. தூய நிர்வாகத்தை இங்கே நடத்துகிறாங்களே இல்லையா, தேவையான இலவசமாக தண்ணியை கொடுக்குறாங்க இல்லையா, குடிநீர், தூய குடிநீரை கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறாங்க, அதில் ஊழலுக்கு கொஞ்சமும் இடம் இல்லாமல், லஞ்சத்துக்கு இடம் இல்லாமல் அதிகாரிகளையும் மிரண்டு போகிறானே. அந்த ஊராட்சி ஒரு மன்றத்துக்குரிய ஊராட்சி ஒன்றிய அதிகாரி போகலாம், அவங்களையும் மிரண்டு போகிறாங்க, அதெல்லாம் நடக்கத்தானே செய்து. நிறைவான கேள்வி, நீங்கள் திரு சீமான் அவர்களோடு இணைந்து பயணிப்பதால் திரு சீமான் அவர்கள் வந்து பொது இடங்களில் சில இடங்களில் வந்து ரொம்ப கட்டற்று செயல்படுகிறார், குறிப்பாக வந்து அந்த செருப்பு காட்டினது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாச்சுங்க. என்னுடைய எச்சில் தான் கட்சி நடத்துறீங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் பேசக்கூடிய அந்த சொல்லாளர்களையும் செய்கைகளையும் வந்து தவிர்க்கலாம் நினைக்கிறீங்களா? அது தம்பி, செருப்பை தூக்கி காட்டக்கூடாது தான், அதுவே ஒரு பெரிய விவாத பொருளாக திராவிட கட்சிகள் கொண்டு வராங்க. அவருடைய மேடையில் அவர் செருப்பை தான், அவர் கையை தான் தூக்கி காட்டினாங்க. நீங்கள் மாண்புமிகு மாட்சிமை தாங்கிய சட்டப்பேரவையில் செருப்பு கொண்டு வீசியிருக்கீங்களே, அதுக்கு என்ன விடை சொல்கிறீங்க? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றத்தில் இருந்து பிரிந்த அண்ணா திமுக தொடங்கும் போது செருப்பு வீச்சு எத்தனை முறை நடந்திருக்கு, சட்டமன்றத்தில் செருப்பு சொல்லாமா? அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு சீமா அவர் காலில் உள்ள செருப்பை அவர் கையால் அவர் போட்ட மேடையில் தூக்கி காட்டுறது பெரிய, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் இதை சொல்கிற நீங்கள் அதுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க? இதெல்லாம் உங்களை போன்ற இளைய பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். சட்டமன்றத்தில் எத்தனை முறை செருப்பு பறந்துருக்கு தெரியுமா? எம்ஜிஆர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றம் செத்து விட்டது, இது சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன், வந்தால் முதலமைச்சர் தான் வருவேன்னு எம்ஜிஆர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே போனார். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரே போனார், அது வந்து 89, அது துரைமுருகன், அது துறைமுருகன், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எம்ஜிஆரே 73 சட்டமன்றம் செத்து விட்டது, நான் சட்டம் அப்போ செருப்பு வீச்சு தான், செருப்பு கொண்டு வீசினாங்க. அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு அல்லது நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க, என்னை மாதிரி ஆட்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம்ல, அது என்ன பண்பாடு, அது என்ன கலாச்சாரம்? அப்படிப்பட்டவர்கள் சீமானம் பேசக்கூடாது, அதான் சீமானம் பேசலாம். தம்பி, செருப்பு நீங்கள் தூக்கி காட்டினா தப்புன்னு நான் சொல்லலாம், எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் திராவிட இயக்கத்துக்கு அந்த உரிமை இல்லை. நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசுகிறோம். அந்த மாண்புமிகு மாட்சிமை தாங்கி சட்டமன்றத்தில் செருப்பை வீசினது என்ன கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்தை தான் திராவிட இயக்கங்கள் வளர்த்து விட்டுருக்கணும். அதே போல் இந்த பாருங்கள், வாக்குக்கு காசு, கேரளாவில் காசு கொடுக்குறாங்களா? வடநாட்டு நம்ம தென்னாடு வடநாட்டுக்கு நிறைய ஒன்றிய அரசுக்கு நம்ம முரண்படுறதாலும் வடநாட்டு அரசியல் யாராவது இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்களா? அப்போ இந்த வாக்கை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடிய என்ன போட்டி நடக்குது? சிற்றூராட்சியில் பேரூராட்சியில் பாருங்கள், இப்போ நானே பேரூராட்சி, இன்னும் ஒரு ஆழ்வார்த்த நகரி, ஒரு பேரூராட்சிக்கு தலைவர் பதவிக்கு வரணும் என்கிற எண்ணம் உள்ளவங்க அது வரைக்கும் யாருன்னே தெரியாது.
ஒரு சிறு சமூக சேவை கிடையாது, ஒரு பொது அடையாளம் கிடையாது. ஆனால் 1 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பேரூராட்சிக்கு 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணிடுவேன், எனக்கு அந்த தலைவர் பதவி வேணும்னு செலவு பண்ணக்கூடிய அளவு 1 வார்டுக்கு 17,000 ரூபா தான் செலவு பண்ணணும். தேர்தல் விதிமுறை, தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கு? தேர்தல் சும்மா ஏதோ கடமைக்கு செய்கிற மாதிரி செய்கிறாங்க. உண்மையான ஜனநாயகம் இப்போ இல்லை, இது பணநாயக நாடகப்பட்டு. இதை மாற்றுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். நேர்காணலில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி.